அனைவருக்கும் வணக்கம் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம் இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையே சிறப்பு விமானம் இயக்குவது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே கடந்த ஜூலை மாதத்தில் ஏற்பட்ட ஒப்பந்தத்தை தொடர்ந்து இயக்கப்பட்ட சிறப்பு விமான நடவடிக்கைகள் தற்போது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரையிலும் செயல்படும் என்று இந்திய தூதர் பவன் கபூர் அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார் கடந்த மாதம் ஜூலை பனிரெண்டு முதல் இருபத்தி ஆறு வரையிலான இரண்டு வார காலத்திற்கு இந்திய அமீரகம் இடையே சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது மேற்கண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இம்மாத இறுதி வரையிலும் இயக்கப்படவிருக்கும் உள்வரும் மற்றும் வெளி செல்லும் அனைத்து விமானங்களுக்கான டிக்கெட் முன்பதிவு நாளை முதல் தொடங்க இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்துள்ள இந்திய தூதர் இந்தியாவிற்கும் அமீரகத்திற்கும் இடையேயான பயணங்கள் தொடர்பான நடைமுறைகளை நாங்கள் எளிதாக்குகிறோம் இந்தியா மற்றும் யுஏஇ இடையே விமானங்களை இயக்கவிருக்கும் ஏர் இண்டியா இந்தியா எக்ஸ்பிரஸ் மற்றும் அமீரகத்திற்கு சொந்தமான விமான நிறுவனங்களின் விமானங்களில் பயணிக்க விரும்புவோர் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது பயண முகவர்கள் அல்லது டிக்கெட் அலுவலகங்கள் மூலமாகவோ உள்வருவதற்கும் வெளி செல்வதற்குமான பயண டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் என தெரிவித்துள்ளார் ஜூலை பனிரெண்டு முதல் இருபத்தி ஆறு வரை இயக்கப்பட்ட சிறப்பு விமானங்கள் மூலமாக சுமார் இருபத்தி மூன்றாயிரம் முதல் இருபத்தி ஐயாயிரம் அமீரக குடியிருப்பாளர்கள் இந்தியாவிலிருந்து மீண்டும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணம் செய்துள்ளதாகவும் மேலும் பலர் ஐக்கிய அரபு அமீரக அரசாங்கத்தின் பயண ஒப்புதலுக்காக காத்திருக்கிறார்கள் என்றும் கபூர் கூறியுள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு திரும்ப விரும்பும் அமீரக குடியிருப்பாளர்கள் ஐசிஏவால் அங்கீகரிக்கப்பட்ட பியோர் ஹெல்த் நெட்வொர்க் மூலமாக தங்களின் கொரோனா சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற எந்தவொரு ஆய்வகத்திலும் பயணிகள் கோவிட் சோதனையை நடத்த அனுமதிக்கும் புதிய விதிமுறை இந்தியர்களுக்கான பயணத்தை எளிதாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது இரு நாடுகளுக்கும் இடையே வழக்கமான விமான சேவை எப்போது மீண்டும் இயக்கப்படும் என பவன் கபூரிடம் கேட்டபோது கூறியதாவது இரு நாடுகளுக்கு இடையே ஒரு மாதம் நீட்டிக்கப்பட்டிருக்கும் இந்த சிறப்பு விமான சேவையானது இந்நாடுகளுக்கு இடையே வழக்கமான விமான சேவைகளை மீண்டும் துவங்குவதற்கான முதல் படி ஆகும் அதே வேளையில் வழக்கமான விமான போக்குவரத்து எப்போது திறக்கப்படும் என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை இதில் முக்கியமான சிக்கலாக இருப்பது இந்திய மாநில அரசுகள் தங்களுடைய மாநிலங்களில் தரையிறங்க விண்ணப்பிக்கும் விமானங்களுக்கு அனுமதி அளிப்பதுதான் தனிமைப்படுத்தலுக்கான வசதிகள் விமானம் தங்களது மாநிலத்திற்கு இயக்கப்படுவதற்கான விதிமுறைகள் மற்றும் கொரோனா தாக்கம் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே மாநில அரசுகள் முடிவெடுக்கின்றன என்றார் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை